ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழக ரயில்வே துறையில் தமிழக ரயில்வேயில் ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க டிக்கெட் கொடுப்பவர் ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம் குவாலிஃபிகேஷன் பெருசாக இல்லை பத்தாவது படித்தா போதும் அண்ட் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லிடுறேன் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் அதாவது நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் அவங்க கொடுத்துருக்க இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அதாவது ஃப்ரீ தான் எந்த விதமான பைசாவும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் டச் பண்ணினா இந்த பேஜ் வந்துருவீங்க இதில் ஃப்ரீ ஈ புக்ஸ் ஃபார் பேங்கிங் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இதை ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி ஏதோ ஒரு பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் பிளீஸ் கிளிக் இயர் டு டவுன்லோட் அப்படின் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் டவுன்லோட் ஆகும் ஸோ இதை நீங்கள் படிச்சிக்கலாம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் கையில் எழுதப்பட்ட நோட்ஸ் தான் ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ திட்டத்தட்ட நிறைய பேஜஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஃப்ரீ தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அந்த இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரீ ஈபுக்ஸ் அப்படின்னு இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான தனித்தனி ஈ புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ சோர்ஸ் தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே இப்போ இந்த டிக்கெட் கவுண்டர் அந்த டிக்கெட் கொடுப்பவருடைய அந்த பணிகள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட்டாக பார்த்துலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டுவிட்டு உங்களுடைய நேம் உங்கள் ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் ஏஜ் ஜெண்டர் என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ பத்தாவது தான் படிச்சிருக்கேன்னா பத்தாவது கொடுத்துக்கோங்க போதும் அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெர்மனண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன கொடுத்துக்கோங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவைப்படும் ஸோ அதை வைக்கணும் ஸோ அதனால் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் உங்க தாசில்தார் அதையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதுக்கும் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அண்ட் லெவன்த் காலமில் எந்த ஸ்டேஷன் எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதற்கான டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க அண்ட் டுவெல்த் காலமில் நீங்கள் அந்த ஆஃபீஸ் அதாவது நான் எப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போடணும் ஒரு சின்னதாக கவுண்டர் மாதிரி வைக்கணும் ஸோ அது எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றதும் நீங்கள் சொல்லணும் அண்ட் அந்த கவுண்டருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதும் நீங்கள் சொல்லணும் ஸோ அந்த பதிமூணு காலமும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களை சிக்னேச்சர் போட்டு லெஃப்ட் சைடில் உங்கள் ப்ளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒரு கவருக்குள்ளே போட்டு அந்த கவர் மேலே நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் டு தி எஸ்ஆர் சீனியர் டிவிஷ்னல் கமர்ஷனல் மேனேஜர் சென்னை டிவிஷன் சதர்ன் ரயில்வே என்ஜிஓ அனெக்ஸ் பாக் டவுன் சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அண்ட் அந்த என்வெலப் கவர் மேலே நீங்கள் ஒரு எழுத்து எழுதணும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார் அட்மிட்டட் ஆஸ் ஜென் சதாரண் டிக்கெட் புக்கிங் சேவாக் அப்படின்னு போட்டு சர்விங் ஸ்டேஷன் அப்ளைட் ஃபார் எந்த லொக்கேஷனோ ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் அப்படின்னா தாம்பரம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும் ஸோ இந்த அப்ளிகேஷனே நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி அப்ளை பண்ணோன்னா அங்கே ட்ராப் ட்ராப் பாக்ஸ் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அங்கே சப்மிட் பண்ணணும் ஸோ எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதே சேம் தான் சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் சென்னை டிவிஷன் சதன் ரயில்வே என்ஜிஓ அனெக் செகண்ட் ஃப்ளோர் பாக் டவுன் சென்னை ஆறு லட்சத்தி மூணு செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே ஒரு ட்ராப் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் போட்டு வந்துடலாம் ஸோ சிம்பிள் என்ன மாதிரி வேலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சதர்ன் ரயில்வேலருந்து தான் வந்திருக்கு ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் வேலை கிடையாது இது வந்து காண்ட்ராக்ட் பேஸ்டு வேலை ஆனால் டிக்கெட் டிக்கெட் கொடுக்கிற வேலை தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல பக்கத்தில் ஒரு அஞ்சு மீட் ஒரு ஐம்பது மீட்டரோ இல்லை ஒரு ஒரு நூறு மீட்டரோ தள்ளி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு செட்டப் மாதிரி போட்டு அந்த மிஷின் வச்சு டிக்கெட் நம்ம இஷ்யூ பண்ணலாம் ஸோ ப்ரைவேட்டாக நம்ம கொடுக்கலாம் இதுதான் அந்த பிளான் யூடிஎஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அதாவது அண்ட் ரிசோ டிக்கெட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ட்ரைன் பண்ணிவிடுவாங்க பண்ணுவாங்க திட்டத்தட்ட எண்பது ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிக்கெட்டை கொடுக்கலாம் அப்போ இதுக்கு எப்படி ப்ரோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் கிடையாது உங்களுக்கு கமிஷன் பேசிக்கில் தான் உங்களுக்கு பே அவுட் கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நார்மல் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோ இல்லை ட்ராவல் பண்ணுற டிக்கெட்டோ எது கொடுத்தாலும் ரெண்டு ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீசன் டிக்கெட்டு ரினியூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்பொழுது பர் டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க திட்டத்தட்ட எண்பது ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்க பிளேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆம்பூராக இருக்கட்டும் ஆவடியா இருக்கட்டும் இல்லை சென்னை ஃபோர்ட் சென்னை சேப்பாக்கு பீச் ஸ்டேஷன் சென்னை பார்க் அப்புறம் சிந்தாரிப்பேட் எண்ணூர் ஸோ குடியாந்தம் அப்புறம் ஜோலார்பேட்டை காஞ்சிபுரம் அன்பாடி கோடம்பாக்கம் கொரட்டூர் மாம்பழம் மணவோர் பல்லவரம் பட்டா பட்டாபிராம் அண்ட் புட்லூர் அண்ட் சைதாபேட் அண்ட் சோழிங்கல் தாம்பரம் திருவள்ளூர் அண்ட் வேலச்சேரி வாலாஜா ரோடு அண்ட் வாஷர்மன் பேட் இது ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் பிளேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணணும் ஸோ அது எதுக்கு அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து கொடுக்கணும் ஸோ எந்த நேமில் அப்படின்னா அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சீனியர் டிவிஷனல் ஃபினான்ஷியல் மேனேஜர் டுவர்ட்ஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அதாவது உங்களுக்கு அவங்க டைலப் மாடல்ஸு தம் டெர்மினல்ஸ் அப்புறம் டிக்கெட் பிரிண்டர் ரிப்போர்ட் பிரிண்டர் ஸோ இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் இருபதாயிரம் டிடி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் இருபத்தஞ்சாயிரூபா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதுவும் வந்து ஆன் டைம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போகும்பொழுது நீங்கள் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ மேஜர் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நீங்கள் பத்தாவது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேஜை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய லோக்கல் ரெசிடென்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை தாசில்தார்கிட்டையோ வாங்கியிருக்கணும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அண்ட் முக்கியமான விஷயம் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் இருபத்தஞ்சாயூவா அதுக்கப்புறம் இருபதாயிரம் ரூபா அந்த செட்டப் போடுறதுக்கு இது எல்லாமே நீங்கள் வில்லிங் நான் ரெடி அப்படின்னா இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடலாம் நன்றி வணக்கம்